நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். சென்னை ஆவடி அருகே உள்ளது கொள்ளுமேடு என்ற பகுதி. இங்கு வசித்து வந்த தம்பதியின் மகளுக்கு 16 வயது ஆகிறது. ஆவடியில் உள்ள ஒரு தனியார் ஸ்கூலில் இந்த சிறுமி பிளஸ் ஒன் படித்தும் வருகிறார். அம்மா அப்பா ரெண்டு பேருமே வேலை பார்த்தும் வருகிறார்கள். அப்படிதான் கடந்த 4ஆம் தேதி அன்று பெற்றோர் வேலைக்கு சென்று விட்டனர். ஸ்கூல் லீவு என்பதால் சிறுமி மட்டும் வீட்டில் தனியாக இருந்துள்ளார். அந்த நேரம் பார்த்து சீனிவாசன் என்பவர் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்துள்ளார். இந்த சீனிவாசன் பாஜகவை சேர்ந்தவர். 45 வயது ஆகிறது. இவரோடு ஆட்டோ டிரைவர். சிறுமி வீட்டில் தனியாக இருப்பது தெரிந்து உள்ளே நுழைந்து அந்த சிறுமியை மிரட்டி பலாத்காரமும் செய்துள்ளார். பிறகு அங்கிருந்து தப்பிச் சென்று தலைமறைமாகியுள்ளார். சாயங்காலம் பெற்றோர்கள் வீட்டுக்கு வந்ததுமே நடந்ததை சொல்லி சிறுமி கதறி கதறி அழுதுள்ளார். இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த பெற்றோர்கள் ஆவடி மகளிர் ஸ்டேஷனில் புகாரும் தந்தனர். அதன் அடிப்படையில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் சீனிவாசனை தேடியும் வந்தனர். இறுதியில் தலைமறைவாக ஒரு இடத்தில் பதுங்கிக் கொண்டிருந்தவரை தேடி பிடித்து கைதும் செய்துவிட்டனர். சீனிவாசன் வீடு செங்குன்றம் சாலையில் இருக்கிறதாம். 16 வயது பெண்ணை மிரட்டி பலாத்காரம் செய்த இந்த பாஜக உறுப்பினர் கைதான சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியும் உள்ளது.